இந்த வீடியோவில் நம்ம ஒரு டாப் ஃபைவ் கேஜெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட விலை என்னன்னு கட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுற எல்லா கேஜெட்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது மேபி ஏதோ ஒரு கேஜெட்ஸ் உங்களுக்கு கூட யூஸ் ஆகலாம் ஸோ காய்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேஜெட் என்ன கேட்டீங்கன்னா டூ இன் ஒன் யூஸ்பி அடாப்டர் இந்த அடாப்டர் வந்து உங்களோட ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் மிர்ரிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அதாவது உங்கள் ஃபோனில் உள்ள ஸ்க்ரீன் அப்படியே உங்களோட ஓல்டு டிவி அல்லது நியூ டிவி எந்த டிவியாக இருந்தாலுமே இந்த அடாப்டர் மூலமாக ஸ்க்ரீன் மிர்ரிங் பண்ணலாம் இது வந்து டைப் சி மைக்ரோவேஸ்பி அண்ட் லைட்டிங் கேபிள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாக்ஸ் ஓப்பன் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ல சின்னதாக கொடுத்துருங்க பேக்கேஜ் இன்சைட் பார்த்தோம்னா அடாப்டர் இருக்குது கூட வச்ச ஸ்டிக்கர் இருக்குது மேபி ஸ்டிக்கரோடு இல்லை ஒரு சின்ன டேபிள் ஒர்க் மோர் பார்த்தோம்னா அடாப்டர் தான் இருக்குது அண்ட் அதில் ஒரு சைடு பார்த்தோம்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த டைப் சி ஃபோன் தான் இருக்குது அதர்வைஸ் மைக்ரோ மைக்ரோவேஸ்பில் லைட்டிங் கேபிள் எல்லாமே அந்த வெப் இருக்குது அண்ட் அதர் சைடு பார்த்தோம்னா விஜி அண்ட் ஹெச்டிஎமே பெண் இருக்குது மேபி பழைய ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா விஜே தான் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களோட பழைய ஸ்க்ரீன் ஏதாவது இருந்தாலுமே விஜே வந்து இதில் அவைலபுளாக இருக்குது அது மட்டும் இல்லை ஹெச்டிஎமே பெண்ணுமே இருக்குது நீ ஒரே நேரத்தில் ரெண்டு ஸ்க்ரீன் இருக்கிறீங்க கூட பண்ணலாம் ரெண்டு ஸ்க்ரீனில் ஹெச்டிஎம் அண்ட் விஜே பண்ணி அண்ட் இதோட குவாலிட்டி அதாவது பில்டு பார்த்திங்கன்னா சைடு ஃப்ரேம் ஃபுல்லாக மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்லாம் இல்லை அண்ட் உங்களுக்கு சவுண்டு கேட்காது ஏன்னா சவுண்டை மியூட் பண்ணிட்டேன் அதுவேஸ் பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க சைடு ஃப்ரேம் மெட்டல் தான் ஓகே இந்த அடாப்டர் வாங்குறது அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் டிவி இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன் மெர்ரிங் பண்ணலாம் பட் நீங்கள் கேம்லாம் விளாடும் போது ஒரு டூ டூ த்ரீ செகண்ட் வந்து டிலேயாக தான் கேம் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் பட் மாதிரி அடாப்டர் இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் டைமிங் எந்த ஒரு டிலேயுமே இருக்காது ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்க உங்களோட பழைய டிவி எதாவது இருந்துனால் அதாவது பழைய ஸ்க்ரீன் இருந்தால் கூட இந்த அடாப்ட் போகிறீங்க ஸ்கிரீன் மெரிங் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் நான் கன்ஃபார்ம் கொடுக்க பர்ஃபெக்டாக டைமிங் வந்து வருது ஸோ என்ன பொறுத்தவரை நீங்கள் கேமரா இருந்தீங்கன்னா ஸ்கீன் மெடரிங் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் அடாப்ட்னு சொல்லுவேன் உங்கள் இருப்போம் வேலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் யூஎஸ்பி கேபிள் இது பார்க்க நார்மல் கேபிள் மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து நார்மல் கேபிளில் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஎஸ்பி கேபிள் எஸ் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் லான்ச் பண்ணிட்டாங்க இது ஒரு ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நார்மல் நார்மல்டாப்டர்லாம் சார்ஜ் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும் அதேமாதிரி நீங்கள் லேப்டாப் அல்லது பவர் பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே ஸ்லோவாக தான் சார்ஜாங்க ரைட்டாக பட் அந்த மாதிரி சமயத்தில் இந்த கேபிள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாகுங்கிறாங்க அது எந்த அளவு சப்போர்ட்டாகங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே காணிக்கிறேன் தென் ஃபஸ்ட் ஓ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் பாக்ஸ் ஓபன் பண்ணி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா கேபிள் தான் தாங்க மோர் பார்த்தோம்னா ஒரு வாரண்டி கார்டு தென் எப்படி யூஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது வாரண்டி கார்டு மோர் பார்த்தோம்னா கைட்லைன்ஸ் இருக்குது இது எப்படி எவ்வளோ யூஸ் பண்ணணும் அதாவது இல்லை என்னென்ன டோனேஜ் இருக்குங்கிறத ஒரு ஓகே கேபிளோட குவாலிட்டி பார்த்தோம்னா தரமாக தான் கொடுத்துருத்தாங்க குவாலிட்டி குறை சொல்லவே முடியாது அண்ட் யூஎஸ்பி போர்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லோவாக கொடுத்துட்டாங்க அண்ட் ரைட் சைடு பார்த்தோம்னா ஒரு ப்ரெஷர் பட்டன் கொடுத்துட்டாங்க நார்மல் சார்ஜ் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரெஷர் மூலமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு சுவிட்ச் சுட்ச் கொடுத்துறாங்க அண்ட் எல்இடி லைட் அவ்வளோந்தான் இந்த எல்இடி லைட் எதுக்கு யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது அண்ட் பச்சைனா ஃபுல் சார்ஜ் எல்லோன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துடுறாங்க இப்போ எஸ் டென் ப்ளஸ் இருக்குது நான் நார்மல் கேபிள் மூலமாக நான் போட்டு காணிக்கிறேன் ஃபோனில் வந்து டுவெண்ட்டி செவன் சார்ஜ் இருக்குது ஓகே இப்போ சாம்சங் ஃபோன் எடுத்துகிட்டால எத்தனை சார்ஜ் இருக்குது எவ்வளோ நேரம் ஆகும்னு கிட்டத்தட்ட காணிக்கும் அந்த டைம் படி பார்க்கலாம் இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் த்ரீ ஆர் டுவெல் மினிட்ஸ் ஆகுமா கிட்டத்தட்ட மூணே கால் மணிக்குறாகனு காணிக்கிது நார்மல் கேபிள் மூலமாக லேப்டாப்லேருந்து ஃபோன் சார்ஜ் பண்ணேன் ரைட்டா ஓகே இந்த கேபிள் இப்போ நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிளை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டைம் காணிக்கிதுன்னு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் எவ்வளோ டைம் காணிக்கணுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் மினிட்ஸ் ஓகே ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை தான் ரைட்டாக ஏன்னா இந்த ஃபோனுக்கு வந்து அதாவது இந்த கேபிளை வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் மூட ஆக்டிவேட் பண்ணல நீங்கள் இந்த அடாப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட் எழுந்திட்டு இருக்குது ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள் எல்லோ கலர் லைட் அப்படியே பாப்புலர் கலர் லைட்டாக கன்வெர்ட் ஆகுது இங்கேயும் டூ ஹவர் ஃபிஃப்டி ஃபோர் மினிட்ஸ் இருந்தது ஒன் ஹவர் ஃபோர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஆகுது ஸோ எது நார்மல் அடாப்ட் மூலமாக இந்த ஃபோனு சார்ஜ் பண்ணலன்னா ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ என்னை பொறுத்தவரை இந்த கேபிள் பர்ஃபெக்டாகவே யூஸ் ஆகுதுன்னு தான் நான் சொல்வேன் நெக்ஸ்ட் பார்க்குற கேஜெட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் அண்ட் இதில் விலைய ஆயிரம் ரூபா தான் எயிட்டின் மன்த் வாரண்ட்டி தராங்க எயிட்டீன் மந்த்துக்கு அண்ட் ஜஸ்ட் மேலே ஸ்க்ராட்ச் பண்ணி இந்த கோட் மூலமாக வாரண்ட்டியாக ஆக்டிவேட் பண்ணலாம் தென் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பண்ணு பாக்ஸில் கனெட்ஸ் பார்த்துக்கலாம் பாக்ஸ் ஓப்பன்னு சார்ஜிங் பேட் தான் இருக்குது அண்ட் பேக் சைடு பார்த்தோம்னா சம் யூஸ் பண்ணலாம் வச்சுருக்காங்க தென் ஜோட்கிற வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க ஓகே கேபிள் பற்றி பார்த்தோம்னா மைக்ரோஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் கேபிளுக்கும் ஃபோனுக்கும் சம்மந்தமாக எல்லாம் ஜெஸ்ட் இது வந்து சார்ஜிங் பேட் தான் இருக்கும் மினிவேஸ் மைக்ரோஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர்னா கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது தென் மோர் பார்த்தோம்னா சார்ஜிங் பேட் இருக்குது அண்ட் சார்ஜிங் பேட் பார்க்க ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது அண்ட் அதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக் தான் ஆனால் பிளாஸ்டிக் மாதிரி அவங்க கொடுக்கல ஒரு சின்னதாக அந்த எப்படி சொல்லலை மேக்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ரப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இது ஒரு த்ரீ காயில் ஒயர்லெஸ் சார்ஜர் டாப்பில் பார்த்திங்கன்னா த்ரீ ரப்பர்ஸ் இருக்குது அண்ட் இது ஒரு ரப்பர் தான் என்ன சொல்ல ஒரு ஃபோனை கொஞ்சம் கிராஸில் இருந்தாலுமே ஸ்லிப்பாக விழாமல் இருக்கிற மாதிரி இந்த ரப்பர்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இருக்கலே ரொம்ப ஸ்லிப்பரியான ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது எக்ஸ்ப்ரே எக்ஸ் சி டூ தான் ரொம்பவே சிலிப்பியான ஃபோன் ஜஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஃபைவ் வாட்ஸ் அடாப்டர் தான் அவங்க அடாப்டர் கொடுக்கறதில்ல அடாப்டர் நம்ம தான் நார்மல் அடாப்டர்லாம் மாட்டணும் ஓகே ஃபோனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள ஒயர்லெஸ் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஓகே உங்கள் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் வெலை ஆயிரம் ரூபா ஃபைவ் வாட்ஸ் அடாப்டர் ஓவரால் நல்லாவே ஒர்க் ஆகுது சார்ஜிங் டைமும் கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் ஹவர் ஆச்சு டூ அண்ட் ஆஃப் ஹவர் ஃபுல் சார்ஜிங்க்கு ஸோ குறை சொல்ல முடியாது அண்ட் குறை சொல்லாமல் இருக்க முடியாது சார்ஜிங் டைம் கொஞ்சம் கூட தான் இம்பாக்கு போகிறது டூ ஒயர்லெஸ் பேட்ஸ் ஓகே ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அன்பாக்ஸ் ஓப் பண்ணோம்னா ஃப்ரெண்ட் வந்து பட்ஸுக்குள்ள சம் பேப்பர் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் செட்டப் கேடு இருக்குது அண்ட் சம் எக்ஸ்ட்ரா பட்ஸ் வச்சுருக்காங்க மோர் பாக்ஸ் ஏர் பார்த்தோம்னா ஒரு டைப் சிக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க நல்ல விஷயம் தான் ஒரு டூ ஒயர்லெஸ் ஏர்பட்ஸுக்கு வந்து மைக்ரோ எஸ்பிலேருந்து டைப் சிக்கு கொண்டு வராது உண்மை நல்லா சேர்ந்தான் ஓகே இது வந்து சின்ன பாக்ஸ் அதாவது ஏர்பட்ஸோட பாக்ஸ் இருக்குது பாக்ஸ்லையுமே பேட்டரி இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டுமே சேர்த்து பேட்டரி பேக்கப் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் வருங்கிறாங்க எயிட்டீன் ஹவர்ஸ் அதாவது இந்த பாக்ஸில் இருக்க பேட்டரியும் ஏர்பட்ஸில் இருக்க பேட்டரியும் சேர்த்து ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் வருங்கிறாங்க நான் யூஸ் பண்ண வர கண்டிப்பாக இது குவாலிட்டி குறை சொல்லவே முடியாது தாருமாதிரி இருந்ததுங்களா அது மட்டும் இல்லை இதில் டச் சென்சிட்டிவ் இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுலுமே டச் இருக்குது ஒரு கார்ட்டிங்க ப்ரெஸ் பண்ணிங்களா அதாவது ஒரு கார்டிங்க டச் பண்ணிங்கன்னா பாஸ் ப்ளே அண்ட் நெக்ஸ்ட் சாங் வால்யூம் இங்கிரீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் த்ரீ டேப் பண்ணிங்கன்னா கூகுள் சர்வீஸ் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு வர இதில் ஃபியூச்சர் இருக்குது பட் எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லைட்டாக பம்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பேக் சைட் கொஞ்சம் காதுக்கு செட் ஆகலை மேபி சின்ன காதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு செட் ஆகாது கொஞ்சம் பெரிய காதாக இருந்ததுன்னா காதுக்கு செட் ஆகும் நெக்ஸ்ட் பார்க்க என்ன கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் எஸ் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டில் நீங்கள் என்ன இருக்குன்னு நினைக்கலாம் பட் இது நார்மல் ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் மாதிரி இல்லை இது தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாம் தான் நினைச்சேன் பட் இதிலே சேர்த்து போடுறேன் இதில் என்னென்ன ஃபியூச்சருக்குன்னு கேட்டீங்கன்னா ஷல்டர் ப்ரூஃப் இருக்குது ஆண்டி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அது மட்டும் இல்லை ஸ்க்ராச் ப்ரூஃப் கூட இருக்குது ஏ ஷல்டர் ப்ரூஃப் அதாவது கீழே இருந்தாலும் ஃபோன் உடாதுங்கிறாங்க ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு ஆகாதுங்கிறாங்க ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் வந்து அளவுக்கு ஸ்க்ரீனில் வராதுங்கிறாங்க இது எல்லா மாடலுக்குமே இருக்குது நார்மல் ஃபோன் அண்ட் ப்ராண்டட் ஃபோன் ஓகே இதோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டீங்கன்னா ப்ராண்டட் ஃபோனை பொறுத்தவரை இது வந்து அவங்க பிளாஸ்டிக்லேயே கொடுக்கல கிட்டத்தட்ட ரப்பர் மாதிரி கொடுக்குறாங்க எஸ் நைன் ப்ளஸ் எஸ்டவன் ப்ளஸ் அப்படிப்பட்ட கரு ஸ்க்ரீன் ஃபோனுக்கெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகும் மாதிரி ஒரு ரப்பர் பேட்டர்னில் கொடுக்குறாங்க பட் மற்றபடி உள்ள ஃபோன் ஃப்ளாட் ஸ்க்ரீன் உள்ள ஃபோனுக்கெல்லாம் ஒரு நார்மல் பிளாஸ்டிக் ஸ்க்ரீன் போட்டு தான் கொடுக்குறாங்க ஸோ ஒரு சின்ன டெஸ்டிங் பார்த்துடலாம் எக்ஸ்ப்ளே எக்ஸி டூக்குள்ளதை ஒரு டம்மி ஃபோனில் போட்டு நான் டெஸ்ட் பண்ணுறேன் ஓகே திஸ் இப்போ பார்த்துருக்க இந்த ஃபோன் வந்து ஜே டூ அண்ட் இதில் சின்ன ஸ்க்ராட்ச் வந்து நான் ஒரு பேப்பர் கட்டிங் நான் யூஃபால் ஸ்க்ராட்ச் பண்ணது மற்றபடி ஸ்க்ராட்ச் அவ்வளோ ஆகலை ஓகே நான் த்ரீ டைம் ஃபோர்ஸை ட்ராப் பண்ணேன் அண்ட் த்ரீ டைம் நான் ஃபோர்ஸை ட்ராப் பண்ணும்போதுமே பண்ணும் போதுமே எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை ஆல்சோ ஸ்க்ரீன் ப்ரொடக்ட்டில் வர எந்த ஒரு டென்ட் கூட இல்லை சின்ன ஸ்க்ராட்ச் அண்ட் எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே ஸ்க்ரீன் போய்ட்டு ஆகலை ஓவரால் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சுங்களா ஓகே கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபைவ் டாப் ஃபைவ் கேஜட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோம் அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இன்னும் இது மாதிரி வீடியோ வேணுமாங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ஸ்டே டூன் தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங்